நான் வணக்கம்ண்ணா. சொல்லுங்கண்ணா. உங்கள் பேர் உங்கள் ஊர்ண்ணா? மோகன்தர் விட்டு பார்த்திபன். ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா நியூ ஹாலண்டில் 3630 பார்த்தீங்கன்னா சூப்பர் ப்ளஸ் டிராக்டர் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கீங்கண்ணா. ஆமாம். இந்த டிராக்டர் எப்போ எடுத்தீங்க? 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் ஆகுது. 23 மாடல். ஓகேண்ணா. 23 மாடல்னா ஒரு 1.5 வருஷம் தான் ஆகும் நினைக்கிறேன். 1.5 வருஷம் ஓகேண்ணா. என்னென்ன வேலைக்கெலாம் இந்த டிராக்டர் நீங்கள் பயன்படுத்துறீங்கண்ணா? ஒன்லி லோடு மட்டும்தான். லோடுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்க. ஓகேண்ணா. இப்போ இந்த டிராக்டர் ஸ்பீடு பார்க்கும்போது எத்தனை ஸ்பீட் இது? 55 வரும். 55 ஹெச்பி கம்மி இல்லாமல் இருக்கும். ஓகேண்ணா. ஸோ ஓகேண்ணா. அதிகபட்சமாக எத்தனை டன் வரைக்கும் இழுத்துட்டு வந்திருக்கீங்க? இதில் 28-29 டன் வரைக்கும் கெட்டு வந்துட்டேன். ஓகேண்ணா. 29 வரைக்கும் கெட்டேன். இப்போ அவ்வளோ லோடு இழுத்துட்டு வரும்போது ஃப்ரண்ட் எதனா தூக்குங்களா அந்த டிராக்டர்? அது தூக்காது. ட்ரைலருக்கு எப்பயுமே தூக்காது. ஓகேண்ணா. இப்போ ஒரு மோடில் அந்த மாதிரிலாம் ஏறும்போது எப்படி இருக்குது டிராக்டர்? அது கொஞ்சம் வண்டி சின்னும்போது கொஞ்சம் தலை தான் ஏறும். இப்போ ரோடு நீங்கள் அதிகபட்சமாக எவ்வளோ ஸ்பீடு வருது அந்த டிராக்டர்? 25-30 வரைக்கும் போகும். 25-30 வரைக்கும் எம்டிக்கு லோடில் 5-20 வரைக்கும் வரும். ஓகேண்ணா. வண்டியோட ஹீட்டுன்னு பார்க்கும்போது எப்படின்னு இருக்குது? கம்மியாக இருக்குது இருக்குங்களா? கம்மியாக ரொம்ப ஹீட்லாம் அந்தளவுக்கு இல்லை. ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கீங்கண்ணா? நான் இப்போ 18-19 வருஷமாக அந்த வண்டி ஓட்டிருக்கேன். 19 வருஷமா? என்னென்ன டிராக்டர்லாம் நீங்கள் ஓட்டிருக்கீங்க உங்கள் லைஃப்? எல்லா டிராக்டர் ஓட்டிடுவேன். எல்லா டிராக்டரும்? 35-11, 35-22, 40-22, சுராஜ், மகேந்திரா, எல்என்டி தவிர்த்து மீது எல்லா வண்டியும் ஓட்டி பார்த்துட்டேன். ஓகேண்ணா. இப்போ இவ்வளோ டிராக்டர் ஓட்டிருக்கீங்கன்னா இருந்தாலும் நீங்கள் நியூ ஹாலண்டில் இந்த டிராக்டர் தான் எடுக்குன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணது காரணம்னா? எடுத்து ஓட்டி பார்க்கலாம்னு தான். புது வண்டி தான், காலம்புறமாக நம்மளும் மாற்றிட்டு போக வேண்டியதான். ஓகேண்ணா. இப்போ இவ்வளோ டிராக்டருக்கும் இந்த டிராக்டருக்கும் கம்பேர் பண்ணும்போது மற்ற டிராக்டரை விட இதில் என்னென்னலாம் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸ்பீடு இருக்குது, வண்டி ஓரளவுக்கு நல்லா இருக்குது, வண்டி குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக யூஸ் பண்ணிருக்கீங்கண்ணா? ஆமாம். 1018 மணி 1020 மணி ஓட்டிக்கிறேன். 1020 மணி தான் ஓட்டுறீங்க. ஓகேண்ணா. இப்போ இதுக்கெல்லாம் சர்வீஸ் டைமிங் பார்க்கும்போது எவ்வளோ நேரம் இன்டர்வல் டைம்? 50 மணி நேரத்துக்கு ஓடி பண்ணுவோம். ஓகேண்ணா. அவங்களே கம்பெனிலேருந்து வந்துடுவாங்க. அப்படி பண்ணும்போது எவ்வளோ நான் செலவாகும் ஒரு நார்மல் ஆயில் சர்வீஸ்? ஆயில் சர்வீஸ் பண்ணால் 6000 வந்துடும். 6000 ரூபாய் கிட்ட. அதை மாதிரி இப்போ இந்த 1.5 வருஷத்தில் என்னென்ன பிரச்சனைகள் சர்வீஸை தவிர வேறு என்னென்ன பிரச்சனைகள் இந்த டிராக்டர் வந்துருக்கு? இது வரைக்கும் ஒன்று எதுவும் இல்லை. ஆயில் சர்வீஸ் மட்டும் தான் பண்ணிக்கிறேன். கிளச் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன் ரெண்டு, அவ்வளோதான். கிளச்சி பிளேட்டுங்களா? கிளச் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஓகேண்ணா. இப்போ உங்கள் ஊரில் என்ன டாக்டர் அதிகபட்சமாக இருக்குது? எங்கள் ஏரியா போகிறேன். ஹெச்எம்டி தான். ஹெச்எம்டி தான் இருக்குது. ஓகேண்ணா. இப்போ அது தவிர்த்து வேறு என்ன வண்டி இருந்தால் இருக்குது? வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ தான் முதல் எங்கேயும் நான் தான் வாழ்ந்து முதல் வண்டி. நீங்கள் தான் எடுத்துருங்க. இப்போ உங்களை பார்த்து வேறு எதனா எடுத்துருக்காங்களா? இன்னும் இது வரைக்கும் மாற்றலை. மாத்திரம் கம்பல்சரி எடுப்பாங்க. ஓகேண்ணா. இப்போ திரும்ப நீங்கள் ஃபியூச்சரில் ஒரு டாக்டர் எடுத்துன்னா எவ்வளோ டாக்டர் எடுப்பீங்க? இதில் டேஷ் 2 எடுத்துக்கோ. இதை விட சின்ன வண்டி எடுத்துரும். இதில் சின்ன வண்டி நல்லாயிருக்கு. ஓகேண்ணா. இப்போ இது ரோடு இன்றைக்கி எவ்வளோ மைலேஜ் தருது நான் செக் பண்ணி பார்த்துறீங்களா? கிலோமீட்டருக்கு நமக்கு அந்த அளவுக்குலாம் துல்லியமாக போடல. நார்மலாக போகுது. 59 டீசல் வருது, அதான் டீசல் தான் வருது. ஓகேண்ணா. இப்போ இதை தவிர்த்துட்டு இப்போ சேடிக்கெலாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களாண்ணா? இது வரைக்கும் இறக்கலை. இது வரைக்கும் யூஸ் பண்ணலே மாட்டல. ஒன்லி லோடு மட்டும்தான் ஓட்டினார். ஓகே. லோடு மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். லோடு மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். கலப்பை ஓட்டுற உழவு ஓட்டுற வேலை கிடையாது வண்டி. அதிகபட்சம் உழவுன்னு ஓட்டினா ஒரு 4 மணி நேரம் ஓட்டிருவேன். ஓகே. 5 மணி நேரத்துக்கு மேலே தான் யூஸ் பண்ணதில்லை. ஓகேண்ணா. அதை மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லை ஸ்டேரிங் பார்த்தும்போது சைட் ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்கண்ணா. உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது? இல்லை அதெல்லாம் நல்லா இருக்குங்களா? அதே மாதிரி ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. மூலமுழுக்கு திரும்புறதுக்குலாம் எப்படின்னா இருக்குது? அதெல்லாம் பவரை பொறுத்த வரைக்கும் பயம் இருக்காது. வண்டி கை விட்டு ஓட்டலாம். பவர் ஆர்டினரி ஓட்ட முடியாது. அந்த மாதிரி ரீசன்